வெல்கம் டு நம்ம சேனல் சட்டி டு தொட்டி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே எளிமையான, ரொம்ப சுவையான ஒரு பாசிப்பயிறு மசியல். இதான் பார்க்க போகிறோம். டக்குன்னு கொஞ்சமான பொருட்களை வச்சுட்டு சுவையான ஒரு குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோட நெய் விட்டு சாப்பிடும்போது சூடான சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். கூட சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு ஏதாவது ஒன்று வறுத்து வச்சிட்டோம்னா அருமையாக இருக்கும். தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. முழு பாசிப்பயிறு, அது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ரெண்டு தடவை கழுவிடுங்க. முழுகிற அளவுக்கும் தண்ணி ஊற்றி எண்ணெய் மஞ்சள் பொடி போட்டு வச்சுருங்க. ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு, பூண்டு ஒரு அஞ்சாறு பல், இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் லேசாக வதக்கிட்டு அது கூடவே போட்டுருங்க. வேக வச்சுருங்க ஒரு அஞ்சாறு விசிலுக்கு. அதோடைய ஆவி அடங்கினோடனே திறந்துட்டு உப்பு போட்டு நல்லா மத்தால் கடைஞ்சி விட்டுருங்க. நைஸாக தாளித்து கொட்டிடுங்க. கடுகு, சீரகம், அரை வரம் மிளகாய் வாசனைக்கு போட்டால் போதும். அது போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, டக்குன்னு நம்மளுடைய பாசிப்பயிறு மசியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு புளி டேஸ்ட் பிடிச்சா பருப்பு வேகும் போதே ஒரே ஒரு சின்ன அரை இன்ச்சு துண்டு புளியும் கூட போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்து கூடயும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.